ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் புக்ஸ் அண்ட் சீரீஸ். பொதுவாக சீரீஸ் பார்க்குறதுக்கு நிறையா டைம் தேவைப்படும், அதே மூவிஸ்னால் கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்துடலாம். அதனால் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்க மூவிஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வாரம் வேரியஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் மூணு மூவிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. முதல் மூவி வந்து பூதகாலம். இது வந்து ஒரு மலையாளம் மூவி. இது வந்து சோனி லைவில் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக தி ராயல் ட்ரீட்மெண்ட். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு இங்கிலீஷ் மூவி. ஐசியாக முதலும் நீ முடிவும் நீன்னு ஒரு தமிழ் மூவி. இது வந்து ஜி ஆப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பார்த்த படம்னா வந்து பூதகாலம். இந்த படத்தில் ஏன்னா ஆக்ட்ரஸ் ரேவதி நடிச்சிருந்தாங்க, அவங்க ரொம்ப நல்லா நடிப்பாங்க, அதனால சூப்பரான ஸ்கிரிப்டாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க, நம்பி பார்த்தாங்க. படமும் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அதே மாதிரி சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணி கடைசியில் கிளைமேக்ஸ் ரொம்ப மொக்கையாக வச்சுட்டாங்க. ஆக மொத்தம் இந்த படம் எனக்கு ஒரு டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. அடுத்ததான் நான் பார்த்த படம் தி ராயல் ட்ரீட்மெண்ட். இந்த படத்தோட கதையை ட்ரெய்லரை பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பழைய சிண்ட்ரலா காலத்து கதை தான். அதாவது ஒரு பிரின்ஸ் வந்துட்டு ஒரு சாதாரண பொண்ணு மேலே காதல் வயப்படுறதான் கதை. சரி, என்ன தான் இருந்தாலும் இந்த படத்தை பார்ப்போமே, ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நம்பி இந்த படத்தை பார்த்தேன். இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ்னா இந்த படத்தோட விஷுவல்ஸ் தான். அதாவது லவானியாங்கிற ஒரு கண்ட்ரிக்கு போய் அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்காங்க. என்னதான் சிண்ட்ரலா காலத்து கதையாக இருந்தாலும் ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணால் லவ் ஸ்டோரிஸ் எப்போவுமே சூப்பராக போகுங்க. ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், மெயின் லீட்ஸுக்குள்ளே நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கணும். அது இந்த படத்தில் ரொம்பவே மிஸ் ஆகுது. அது இல்லை, லவானியாங்கிற கண்ட்ரிக்குள்ளே ஒரு ஜாலி ரைட் போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூவி நீங்கள் பார்க்கலாம். இந்த மூவிக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 2.5 out of 5. அடுத்த நான் பார்த்த மூவி வந்து முதல் நீ முடிவும் நீ. இந்த மூவி வந்து 96 படத்தையும் ஓமேகி கடவுளை படத்தையும் கலந்து செஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு யூடியூபர் கிஷன் தாஸ். இந்த படம் வந்துட்டு ஸ்கூல் லைஃப்பை சுற்றி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கதை வந்து ஒரு ஸ்கூல் லவ் கப்பலை சுற்றி நடக்குது. அதாவது அவங்களுக்குள்ள இருக்க சின்ன சின்ன சண்டைங்க, அவங்களுக்குள்ள இருக்க க்யூட்டான மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ், ரொம்ப நாள் கழித்து அவங்க ரீயூனியன் பண்ணுறப்போ அவங்க லைஃப்லாம் எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த படம் வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் தருது. அதாவது இதை பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு ஸ்கூல் எஃபெக்ட் நமக்கு கிடைக்குது. நம்ம ஸ்கூல் படித்த காலத்தோட ஹெவியாக ரிலேட் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி அந்த லவ்ஸோட கதையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்ஸ், ஸ்கூல்லேருந்து அவங்க எப்படி எவால்வ் ஆகியிருக்காங்க, அவங்கவுங்க ப்ரொஃபஷன் வந்து அவங்க லைஃப்பை எப்படி இம்பேக்ட் பண்ணதுன்னு நிறைய விஷயங்களில் செக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எல்ஜிபிடி கம்யூனிட்டியோட பெயினை சொல்கிற மாதிரி ஒரு சின்ன சென்சிட்டிவான சீன் வச்சுருக்காங்க. ஓவராலாக இந்த படத்தில் அங்கங்கே சில லாஜிக் ஓட்டைகள் இருக்கும். அதே மாதிரி மற்ற படங்களோட சாயல் அங்கங்கே தெரிகிற மாதிரி இருந்தால் கூடவே இந்த படத்தை நம்ம பார்க்குறப்போ நம்மளோட ஸ்கூல் மெமரிஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ரீயூனியன் பண்ணது, அவங்க கூட இருந்த பாண்டிங்கு, நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது. அதுதான் இந்த படத்தோட மெயின் ப்ளஸ். இதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நான் இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 3 out of 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ரிலீஸ் ஆன மூவிஸ்க்கு இதுதான் என்னோட ரிவ்யூ. ஸோ இந்த படத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா என்னோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மூணு மூவிஸில் எது பெஸ்ட்டுங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.